இன்றைக்கி நான் இராப்போஜனத்தை பற்றி சொல்ல போகிறேன். இராப்போஜனம் அப்படின்னா நம்மளுடைய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னாடி அவங்க சீசர்களோடு இராப்போஜனம் பண்ணும்போது சில உபதேசனங்களை சொன்னாங்க. அந்த போஜனத்தை சம்பந்தப்பட்ட உபதேசங்களை சொன்னாங்க. உபதேசம் ரெண்டு உபதேசத்தை நான் சொல்ல போகிறேன். ஒன்று அப்படின்னா நம்ம திருவிருந்த ஆராதனை, நம்ம மாதந்தோறும் இருக்கக்கூடிய திருவிருந்த ஆராதனை. அவருடைய சரீரம் நமக்காக பிக்கப்பட்டது, அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அந்த திருவிருந்த ஆராதனையுடைய உபதேசத்தை நம்ம விசுவாசித்தோம்னா நம்ம பாவ வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நமக்குள்ளே நம்மளை அறியாமையே ஏற்படுது. அது ஒன்று. இன்னொரு உபதேசம் என்னென்னா, அவர் மறுபடியும் அந்த இராப்போஜனத்தை நம்மோட செய்யறதுக்காண்டி அவர் பரலோக ராஜ்யம் தேவ ராஜ்யத்தில் நம்முடைய இயேசு கிறிஸ்து காத்துக்கிட்டு இருக்காங்க நமக்காக. இயேசு கிறிஸ்து நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போனா நம்ம வாழ்க்கையில் இந்த இராப்போஜன உபதேசம் வந்து நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பகுதியாக நமக்குள்ளே இருக்குது. இதற்கு சாட்சியான வசனங்களை என்ன சொல்லலாம்? பரலோக ராஜ்யத்தில் நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த இராப்போஜனம் பண்ணதற்கு சாட்சியான வசனம் அப்படின்னு பார்த்தா யோவான் 26:29, இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடே கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 14:25, என் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். லூக்கா 22:18 நினைக்கிறேன், தேவனுடைய ராஜ்யம் வரும் அளவும் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நான் பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதிலிருந்து தெளிவாக தெரியுது, அவர் நமக்காண்டி இராப்போஜனத்தை மறுபடியும் பண்ண வெயிட் பண்ணிகிட்ருக்கார். எங்கே? பரலோக ராஜ்யத்தில். அப்போ இப்படிப்பட்ட உபதேசத்தை நம்ம விசுவாசிக்காமல் இருந்தால் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு பார்த்தா, இயேசு கிறிஸ்து போஜனத்தை பற்றி யோவான் 6 ஃபுல்லாக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னா 5 அப்பம் 2 மீன்களை சுமார் 5000 கொடுத்தாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அவங்களும் சில பேர் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து போனாங்க. எதுக்காக போனாங்கன்னா அந்த போஜனம் கிடைக்கும், ஒரு டேஸ்டான சாப்பாடு கிடைக்கும்ட்டு அவரை தேடி போனாங்க. நம்மளும் இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லைன்னா ஏதாவது ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை சார்ந்தவங்களாக இருப்போம், கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவங்களாக இருப்போம், இல்லாட்டா சபைக்குள்ளே வர்றவங்களாக இருப்போம். நம்ம சபை மக்கள் உறவினர்களுக்கு தெரியும்படி திருவிருந்த ஆராதனை இப்படி சபைக்கு வர்றதை நம்ம உலகத்துக்காண்டி செய்வோம். அந்த ஒரு போஜனம் சம்மந்தப்பட்டது அதுக்காக செய்வோம் தவிர உண்மையாக இருக்க மாட்டோம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம திருவிருந்தெடுக்கிற அப்பம் திராட்சரசம் வந்து ஏதோ கடமைக்கு செய்வோம், அதில் உள்ள உபதேசம் வந்து நம்மளுக்கு கடுமையானதாக தெரியும். என்னடா இது, அப்பத்தை கொடுத்துட்டு சரீரங்கிறாங்க, ரசத்தை கொடுத்து திராட்சரசம் சொல்கிறாங்கன்னு ஒரு புரிந்து கொள்ளாத கடினமான உபதேசமாக நமக்கு இருக்கும். இதே தான் யோவான் 6 இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, என் சரீரம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பணமாக இருக்கிறது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இப்படி சொல்லும்போது நம்மளுக்கு விசுவாசிக்காதனால அதை புரிந்து கொள்ள முடியாது. அதே இது இந்த இராப்போஜனத்தை குறித்த உபதேசத்தை நம்ம விசுவாசித்தோம்னா எப்படி இருக்கணும்னா, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். இப்படிப்பட்ட உபதேசத்தை நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம இந்த உலகத்தை குறித்த போஜனம் சம்மந்தப்பட்ட பசியோ நம்மளை பாவ வாழ்க்கையில் திருப்பக்கூடிய தாகமோ நமக்குள்ளே ஏற்படாது. ஏன்னா நம்ம போஜன இந்த இராப்போஜன உபதேசத்தை நம்ம விசுவாசிக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இதை பற்றி அது அந்த உபதேசத்தை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இராப்போஜன குறித்த உபதேசத்தை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கும் போது அவர் சொல்லியிருக்கிறார், என் வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. எப்படி நம்ம சாப்பாடு சாப்பிட்டு நம்ம சரீரம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்துக்கிட்டு வருதோ, அவருடைய உபதேசங்களை நம்ம கை கொள்ளும் போது அது ஆவியாயும் ஜீவனாயும் நமக்குள்ளே கிரியை செய்து அந்த பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட அந்த இராப்போஜனத்தில் நம்ம பங்குள்ள நம்மளை அறியாமல் நமக்குள்ளே தகுதிப்படுத்தும், அதுக்குள்ளே வழியே காட்டும். இது ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா ரோமர் 6:16 சொன்ன மாதிரி, பாவத்துக்கு ஏதுவான மரணத்துக்கு ஆனாலும், நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கு ஆனாலும், எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? எப்படின்னா நம்ம அந்த உலகத்துக்குரிய பசி தாகத்துக்கு நம்ம விருப்பப்பட்டோம்னா அதுக்கு தான் அடிமையாக இருப்போம். இந்த இராப்போஜன உபதேசத்தை நம்ம விசுவாசித்தோம்னா அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்ம அவரோடு கூட பங்கு கொள்ள அதற்கு நம்ம அடிமையாக இருப்போம். எதற்குன்னு நம்ம தான் நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசிரியப்படுறாங்க.